நயன்தாரா, த்ரிஷா இவங்கெல்லாம் பல வருஷமாக ஹீரோயினாக இருக்கிற இதே தமிழ் சினிமாவில் தான் ஒரு சில படங்களில் நடித்ததும் வெந்து தணிந்தது காடு இந்த படத்தோட ஓடுன்னு காணாமல் போன ஹீரோயின்களும் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். ஜெய்சீல் கோஸ், இவங்க பெண்ணின் மனதை தொட்டு சாமராய் படங்களில் நடித்தாங்க. அந்த ரெண்டு படத்துலேயும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே வருவாங்க. குறிப்பாக இவங்களோட கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா பாட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்குது. தமிழில் பெருசாக ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க இந்தி, ஒடியா, பெங்காலின்னு ஒரே அடியாக நார்த்து பக்கம் போய் செட்டில் ஆகிட்டாங்க. மானு, இவங்க அஜித் கூட காதல் மண்ணில் நடித்தாங்க. அஜித் படங்கள்லேயே ரொம்ப அழகான ஹீரோயின்னா அவங்க மானு தான். யார் சொன்னது அப்படின்னு கேட்குறீங்களா? அது நான் தான். காதல் மன்னனுக்கு அப்புறம் மானுவை ஆலயம் காணோம்னு தேடிட்டு இருந்தப்போ 2014 ஜெயம் ராஜா டைரக்ஷனில் என்ன சத்தம் இந்த நேரம்ல நடித்தாங்க. ஆனால் சத்தமே இல்லாமல் படம் தியேட்டரை விட்டு ஓடிடுச்சு. இப்போதைக்கு சினிமாவை விட்டு மொத்தமாக ஒதுங்கி டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. மானு, மானுவோ ஆயாத்திரையில் பேணும் அப்படின்னு சொல்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. அமோகா, இவங்க கல்கத்தாவில் பிறந்த ரசகுல்லா. 2003 ஜே ஜே படத்தில் மாதவனுக்கு ஜோடியாக நடித்தாங்க. அந்த டைமில் நம்ம ஊர் 90s கிட்ஸ் பசங்க இவங்க மேலே ஒரு கிறுக்கா திரிஞ்சாங்க. அமோகான்னு பேர் இருக்கிறதால அமோகமாக வருவாங்கன்னு பார்த்தா இவங்களும் இந்தி பக்கம் போயிட்டாங்க. 7 வருஷம் கழித்து கச்சேரி ஆரம்பம் படத்தில் ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடினவங்க மறுபடியும் தலைமறைவு ஆகிட்டாங்க. ஷஹீன் கான், மும்பையை சேர்ந்தவங்க. யூத் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 3 மொழியிலையும் மொத்தமாக 4 படம் தான் நடிச்சிருக்காங்க. கவுண்டிங் கம்மியாக இருந்தாலும் நல்ல நல்ல கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. சர்க்கரை நிலவே பாட்டு மூலமாக இப்போவும் விஜய் ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயினாக இருக்காங்க ஷஹீன் கான். ரக்ஷிதா, இவங்க 2002 சிம்பு கூட தம் படத்துலையும் 2004 விஜய் கூட மதுரை படத்துலையும் நடிச்சிருக்காங்க. 2 படத்துலையும் இவங்களோட கிளாமர் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். குறிப்பாக சாணக்கியா சாணக்கியா ஏதோ தந்திரம் செய்தாய் சாங்க சிம்புக்காக பார்த்தவங்களை விட ரக்ஷயாக்காக பார்த்தவங்க தான் அதிகம். அதுக்கு ஏயா என்ன பார்க்குறீங்க, நான் பொதுவாக சொன்னேன். சமீபமாக கண்டபடி வெயிட் போட்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவு மாறி இருக்காங்க ரக்ஷிதா. பிரியங்கா திரிவேதி, இவங்க ராஜ்யம், ராஜா, காதல் சடுகுடு படங்களை நடித்தாங்க. கடைசியாக அருண் விஜயோட ஜனனம் படத்தில் நடிக்கும்போது திடீர்னு ஆளை காணோம். ஜனனம் டீம் வலை வீசி தேடி பார்த்தும் கிடைக்கல. அப்புறம் கன்னட ஹீரோ உபேந்திராவை ரகசியமாக திருமணம் பண்ணி செட்டிலான விஷயம் தெரிய வந்திருக்கு. படம் பாதியிலேயே நிற்குது, வந்து முடிச்சு கொடுங்கன்னு ஜனனம் டீம் எவ்வளவோ பேசி பார்த்தும் வரவே இல்லை. அப்புறம் அவங்க இல்லாமலே பேட்ச் ஒர்க் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண ஜனனம் மரணம் ஆகிடுச்சு. இன்னும் ஹலோ படத்தில் நடித்த பிரீத்தி, ஸ்நேகிதியே, ஷர்பானி முகர்ஜி, குணா ரோஷினின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. புதுமுக ஹீரோயின்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் கொடுக்கறது என்னென்னா, உங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது, அவங்கள ஏமாத்திடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். 1958 திருமணம் செய்து கொண்ட நடிகர் சந்திரபாபு தனது மனைவிக்கு வேறு ஒரு காதலன் இருப்பதை அறிந்து உடனே அன்று இரவே தனது மனைவியை அந்த காதலனுடன் சேர்த்து வைத்து விட்டாராம். இன்னும் அவர் தனது பழைய காதலை மறக்காமல் இருக்கிறார் என்பதை உணர்ந்த அவர் இவ்வாறு செய்து விட்டாராம். சே, என்ன மனுஷையான்னு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கார் சந்திரபாபு. பிக்பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சி போட்டியாளர்களான பாவனி, அமீர் ஜோடி தற்போது பிக்பாஸ் ஜோடி நிகழ்ச்சியில் மீண்டும் ஒன்று சேர்ந்து நடனமாடி வரும் நிலையில் இவர்களது திருமண புகைப்படம் சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகிறது. விஜய் டிவியில் ஒளிபரப்பான இரட்டைவால் குருவி சீரியல் மூலம் தமிழில் அறிமுகமான நடிகை பாவனி, இதைத் தொடர்ந்து நடிகர் பிரஜனுக்கு ஜோடியாக நடித்த சின்னத்தம்பி சீரியல் பட்டி தொட்டி எங்கும் இவரை பிரபலமடைய வைத்தது. கணவரின் திடீர் தொட்கலையால் மன அழுத்தத்தில் இருந்த பாவனி கடந்த ஆண்டு நடைபெற்ற பிக்பாஸ் 5வது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டார். வழக்கம் போல் இவரும் காதல் சர்ச்சையில் சிக்கிய நிலையில் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இவருடன் காதலோடு விளையாடிய அமீருக்கு ஜோடியாக பிக்பாஸ் ஜோடிகள் சீசன் 2 நிகழ்ச்சியில் இணைந்து நடனமாடி வருகிறார். ஏற்கனவே பாவனி மீது காதலில் இருந்த அமீர் ஒரு வழியாக தான் நினைத்ததை நிறைவேற்றிவிட்டார். சமீபத்தில் தன்னுடைய பிறந்த நாளன்று பாவனி அமீரை காதலிப்பதாக இன்ஸ்டாகிராமில் பக்கத்தின் மூலம் தெரிவித்திருந்தார். அதேபோல் பிக்பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில் அமீர் பாவனிக்கு காதல் பரிசாக மோதிரம் கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தார்.
இவர்களுடைய காதல் நாளுக்கு நாள் வலுவாகி கொண்டே செல்லும் நிலையில் காதலை கூறிய விஜய் டிவி செட்டிலேயே திருமணத்தையும் தடபுடலாக நடத்திவிட்டது அமீர் பாவனி ஜோடி. இந்த வாரம் நடந்த டான்ஸ் நிகழ்ச்சியில் இவர்களது திருமணம் குறித்த காட்சி எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தற்போது இந்த புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த புகைப்படங்களை கண்ட நெட்டிசன்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் காதலிக்க துவங்கி பிக்பாஸ் ஜோடிகள் செட்டில் காதலை வெளிப்படுத்தி அதே செட்டில் அமீர் திருமணத்தை முடித்து விட்டதாக கமெண்ட் செய்து வருகிறார்கள். விஜய் டிவிக்காரங்களுக்கு இது ஒரு பொழப்பாக போச்சு. இனி வீட்டில் தயிரை உரப்பூத்தாதீர்கள், ஏன்னா இந்த மாதிரி செய்தி கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. விஜய் டிவிக்காரங்கக்கிட்ட கடனாக வாங்கிக்கலாம், கவலைப்படாதீங்க. தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தற்போது அட்லி இயக்கும் ஜாவான் படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் ஷாருக்கானுக்கு ஜோடியாக நடிக்கிறார். இதுபோக மற்றொரு படங்களிலும் கமிட் ஆகியிருக்கிறார். இவருக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஜூன் 9ஆம் தேதி திருமணம் நடந்தது. சென்னையில் உள்ள மாமல்லபுரத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. திரையுலகை சார்ந்த ஜாம்பவான்கள் பலர் கலந்து கொள்ள திருமணம் பலத்த ஏற்பாடுகளுடன் நடந்தது. இவர் திருமணம் நடந்ததில் இருந்தே நயனை போல இமிட்டேட் செய்து பலரும் தங்களுடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து ரசிகர்களின் விமர்சனத்திற்கு ஆளானார்கள். அதையே பொறுத்து கொள்ள முடியாத ரசிகர்களுக்கு இன்று ட்விட்டரில் நகைச்சுவை நடிகை ஆர்த்தி நயனை போன்ற திருமண உடையில் நின்று தன்னுடைய புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். இதை பார்த்த ரசிகர்கள் என்ன செய்வதென்றே புரியாமல் தவித்து வருகின்றனர். ஆர்த்தியும் டேலண்டான பொண்ணுதான், நயன்தாராவோட ரசிகர்களுக்கு தர்ம சங்கடமான நிலை.